ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதே மாதிரி ரொம்ப களைப்பாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப வந்து எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அன்ஹெல்தியாக கடையில் விற்கிறத வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்லையே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கும் நல்லது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கிறலாம் ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போது மூடி போட்டு மூடி விசில் வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மூணு விசில் அளவுக்கு வந்துருச்சு அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா லைட்டாக அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் மண்ட வந்து சேர்த்துடலாம் இது வந்து ஒரு அளவுக்கு பாசிப்பருப்புக்கு ரெண்டு அளவுக்கு வெல்லம் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இலக்கம் கொடுத்து வரும் இது நல்லா கிளந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கிறலாம் நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலு ஏலக்காயை அம்மியில் வச்சு நச்சு இதில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் இது நல்லா வேக வச்சுருந்தேன் இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கடைசியாக நம்ம ஒரு அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தேங்காய் துருவல் வந்து இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பாயாசம் செய்யும்போது ஊட வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனை கிடைக்கும் நான் வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன் இட இடையில வந்து கலந்துகிட்டே இருந்தேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் கடைசியாக முந்திரியும் திராட்சையும் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு ஈஸியாக இருந்தது அதே சமயத்தில் ஹெல்தியாகவும் இருந்தது ஸோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான டிஷ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க உடலுக்கும் வந்து எந்த உபாதைகளும் வராது கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வச்சு செஞ்சோன்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்